தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், எந்தெந்த மாநிலங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல், நிக்கோபார் தீவுகளில் கடந்த 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்த சூழலில் தற்பொழுது கேரளாவிலும் இந்த தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு அடுத்த 2-3 தினங்களில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் அடுத்த 2 முதல் 3 தினங்களுக்குள் துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழலிலே கடந்த 2 தினங்களாகவே கேரளாவில் கனமழையானது கொட்டி வருகிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் கேரளாவில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கான மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அதே போன்று தென்மேற்கு பருவமழை துவங்க இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தென் தமிழ்நாட்டின் பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பது போலவே கர்நாடகாவிலும் ஜூன் 2ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரை நேற்று முதல் பரவலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. கேரளாவில் நேற்று காலை 8:30 முதல் மாலை 5:30 வரையாக பரவலாக பூஞ்சார் பகுதியில் 17 சென்டிமீட்டரும் கலமாச்சேரியில் 15 சென்டிமீட்டர் மழை, வைக்கம் பகுதியில் 9 சென்டிமீட்டர் என கேரளாவில் பரவலாகவே பெரும்பாலான இடங்களில் மழை என்பது பதிவாகி வருகிறது. இன்றும் நாளையும் கேரளாவில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் அடுத்த 3 நாட்கள் கேரளாவில் கனமழைக்கான எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.